ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் ஸோ எப்போவுமே சிரிச்சிட்டே இருங்க இன்றைக்கி என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தேன் தேய்பிரி அஷ்டமியில் நான் நம்ம வீட்டில் ஐஸ்வர்யேஸ்வரர் அவருக்கு பூஜை செஞ்சுருந்தேன் அந்த பிளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ரொம்ப நாளாக ஆசைங்க இவரை வீட்டில் வந்துட்டு வைக்கணும் இவருக்கு தனியாக நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சு ஆனால் ஒரு சின்ன ஒரு வருத்தமும் இருந்துச்சு படம் வாங்கிட்டோம் படம் வாங்கிட்டு நம்ம சும்மா வைக்கக்கூடாது இல்லையா படம் வாங்கிட்டு இவர் எங்கே போயிட்டு உட்கார வைக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நம்ம பழைய வீட்டில் ஒரு பூஜை ஷெல்ஃப் இருந்துச்சு அதில் நீங்கள் பார்த்து வந்துருப்பீங்க பழைய பிளாக்லலாம் அதில் இருக்கக்கூடிய படங்களே கரெக்டாக இருக்கும் நல்ல காம்பேக்டாக கரெக்டாக இருக்கும் இன்னும் சில படங்கள்லாம் வாங்கினோன்னா வைக்கிறதுக்கு இடம் இருக்காது நம்ம சுவாமி படங்கள் வாங்குகிறோன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்துட்டு வழிபாடு செய்யணும் அப்படியே வச்சுட்டே கூடாது இல்லையா அதனால் நான் வந்துட்டு வாங்காமே இருந்தேன் எனக்கும் அது கிடைக்காமே இருந்துச்சு ஏன்னா நான் நிறைய கடைகள்லலாம் கேட்கும்போது இல்லை அப்படின்ற ஒரு சாமியல் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க எனக்கு சரி ஓகே பார்த்துக்கலாம் நமக்கு இப்போ இடம் இல்லை நம்ம அப்புறமா வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன் இப்போ எதிர்ச்சியாக நம்ம புது வீட்டுக்கு சில திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு நாங்கள் வந்துட்டு பேரிஸ் போயிருந்தோம் அங்கே தான் வந்துட்டு நாங்கள் வாங்கியிருந்த கடைக்கு அப்படி ஆப்போசிட்டில் ரெண்டு ஃப்ரேம் கடை இருந்துச்சு ஃபோட்டோ ஃப்ரேம் கடை இருந்துச்சு அங்கே அந்த அண்ணன் கிட்ட கேட்கும்போது அவருக்குமே தெரியல யாரும் அது அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டிருந்தாரு அப்புறம் இன்னொரு அண்ணா கிட்ட கேட்குமோ சொன்னாங்க ஓகே ஓகே ஸ்வர்ணா பைரவர் தானே என்கிட்ட இருக்குமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய்ட்டு அவர் வந்துட்டு சில பிக்ஸ் வச்சுருந்தார் அவருடைய படம் எல்லாமே சுவாமியோட படம் அதெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணி எனக்கு சுட சுட ஃப்ரேம்லாம் போட்டு கொடுத்துருந்தாரு ஸோ ரொம்ப ஹாப்பி எனக்கு ஏன்னால் நான் நினைக்கும் போது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கவே இல்லை இப்போ நான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் எனக்கு உடனே கையில் கிடச்சிட்டாரு இதுதான் சுவாமியோட ஒரு இதுவேங்க நம்ம நினைக்கும் போது இது பண்ண மாட்டாங்க அவங்களாம் விருப்பப்பட்டதை வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நானும் அது அப்படியே தான் வச்சுருந்தேன் பொதுவாக நம்ம ஸ்வர்ணாகாஷ்ண பைரவரை பயிரை ஃபஸ்ட்டு தடவை வழிபடும்போது நல்ல நாட்கள் அதாவது அம்மாவாசை பௌர்ணமி அதுக்கப்புறம் தேய்பிரிய அஷ்டமி வளர்ப்பிரிய அஷ்டமி இந்த மாதிரி நாட்களில் வந்துட்டு நம்ம சாமி கும்பிடுறது ரொம்ப நல்லது ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே சுவாமிக்கு விளக்க தொழில் அதுவுமே நம்ம பண்ணிக்கலாம் நானுமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் க வரட்டும் ஏதாவது நம்ம பௌர்ணமி பண்ண அப்படின்ற மாதிரி வெயிட் இருந்தேன் சடனாக பார்த்தீங்கன்னா தேப்பிரி அஷ்டமி எனக்கு வந்துருச்சு எனக்கும் தெரியல நம்ம யூடியூப்லாம் ஆன் பண்ணும்போது நமக்கு அந்த லைவ் போகும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் போய்ட்டு இருந்துச்சு ஓகே இன்னைக்கு வந்துட்டு அஷ்டமி போடும் அப்படின்ற மாதிரி ஒரு நாலு மணிக்கிட்ட டக்கு டக்குன்னு வீடு வாசல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாசல் அழகாக மாக்குளம்லாம் போட்டுட்டு பூஜைக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் அப்படியே பண்ணிட்டு இருந்தேன் பசும் பசும்பலை வந்துட்டு நான் திக்கா காய்ச்சி அவருக்கு வந்து நான் பிரசாதத்துக்கு வைக்க போகிறேன் எதுவும் பண்ணலை ஸ்பெஷலாக நம்ம சக்கரை பொங்கல் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் நம்ம மனசுக்கு உகந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் சுவாமிக்கு வந்துட்டு ஸ்பெஷல் பிரசாதம் ஸோ நான் எப்பவுமே எனக்கு டக்குன்னு வேலை முடியணும் அப்படின்னா நான் வந்துட்டு பால் தான் காய்ச்சி வைப்பேன் அதுவே போதும் பாலில் கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி போட்டு சக்கரை நல்லா தேன் சக்கரை இதெல்லாம் நீங்கள் கலந்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுவே போதும் அப்படியே சைடு பை சைடு வந்துட்டு பாப்பா குட்டீஸ்லாம் இருந்தாங்களே வீட்டில் அவங்க இந்த மாதிரி டைம்லலாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா ஏதாவது அவங்களுக்கு சாப்பிட்றது கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பக்கமே வர வரமாட்டாங்க வீட்டில் வந்துட்டு கொய்யா பழம் இருந்துச்சு கொய்யா காய் இருந்துச்சு அங்கங்கே வந்துட்டு பாப்பா எடுத்து எடுத்து கடிச்சிட்டு இருந்தாங்க அதை நான் அழகாக நல்லா ஸ்லைஸ் போட்டு கொடுத்து அதில் கொஞ்சம் உப்புலாம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா உட்காந்து செமத்தான் சாப்பிட்ருவாங்க நிறைய பேருக்கு டவுட்டு தான் நீங்கள் இவ்வளோ வேலை செய்கிறீங்க உங்கள் குட்டீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்கங்க ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லை ட்ராயிங் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லை டிவி பார்த்துட்ருப்பாங்க இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க அடிக்கடிக்கு பசிதுன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் பால் காய்ச்சி கொடுக்குறது இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அழகாக சமத்தாக உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க ஸோ ரெண்டு ஃப்ரேம் வாங்கியிருந்தேன் ஒன்று வந்துட்டு ஐஸ்வர்யேஸ்வரர் ரொம்ப அழகாக இருக்கிறது பார்த்தீங்களா அவருடைய கைகளில் இருந்து அப்படியே அந்த தங்க காசுகள் எல்லாம் கொட்டுற மாதிரி அது லக்ஷ்மி தாயாரும் அப்புறம் குபீரரும் பிடிச்சிட்டு இருக்க மாதிரியும் கீழே மக்கள் எல்லாமே இருக்க மாதிரியான ஒரு படம் இது இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஒரு ஒரு வைப் ஒன்று வந்துட்டு அப்படியே க்ரியேட் ஆகுங்க ஃபேஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருப்பார் இன்னொரு படம் வந்துட்டு சத்தியநாராயணர் அவருடைய படம் தான் பௌர்ணமியில் சத்தியநாராயண பூஜைலாம் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நல்லது இல்லையா சுசித்ரா பூர்ணி வருது அதுக்காக வாங்கலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு அவருடைய படமாக வாங்கியிருந்தேன் ரெண்டு படம் நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன் ஒரு படம் வந்துட்டு இரநூறுபா தான் நமக்கு நிறைய கடைகளில் இந்த படம் கிடைக்காது சத்யநாராயணர் கிடைப்பார் ஐஸ்வர்யேஷ் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடைக்க மாட்டார் உங்களுக்கு ஸ்வர்ணா பைரவர் படம் வேணும் அப்படின்னா சப்போஸ் உங்கள் ஏரியாவில் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நெட் சென்டரில் ஐஸ்வர் யேஸ்வரன் சொல்லிட்டு போட்டிங்கன்னா அழகாக நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வரும் ஒரு பிக் ஒன்று வரும் அந்த பிக்கை நல்லா ஹெச்டி பிரிண்டாக கலர் பிரிண்டாக எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு அப்படியே ஃபோட்டோ ஃப்ரேம் கடையில் கொடுத்திங்கன்னா அழகாக நமக்கு ஃப்ரேம்லாம் போட்டு கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த ஐடியா இருந்துச்சு அப்போவே ஆனால் வைக்க அடையலாமல் இருந்துச்சு அதான் நான் வந்துட்டு அது வாங்காமல் இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே கையிலே நான் வாங்குற மாதிரி ஆகிடுச்சி ஸோ கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க வாங்கி வச்சுக்கோங்க ஸோ ஐஸ்வர்யேஸ்வரர் இவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ரெண்டு கிண்ணம் எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்தில் வந்துட்டு நல்லா சுத்தமான தண்ணி தண்ணியில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூக்கள் மஞ்சள் தூள் இது சேர்த்துக்கோங்க இன்னொரு கிண்ணத்தில் நல்ல குவியலான காசு சத்தம் உரமும் நல்லா காசு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே பூவெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் படத்துக்கு நம்ம வந்துட்டு சந்தனம் வைக்க போகிறோம் நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய சந்தனம் அதுலேயுமே வந்துட்டு கொஞ்சமாக பச்சை கருப்புறம் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இது மட்டும் போதும் இந்த தண்ணி இந்த காசு இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஸோ நம்ம வாங்கிட்டு வந்த படம் இருக்கு இல்லையா அதை ஃபஸ்ட்டு பன்னீரால் நல்லா அதை வந்துட்டு சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சந்தனம்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இவருக்கு நம்ம இந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம் இன்னொரு வழிபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பொட்டு வச்சுட்டு வருவாங்க காலையிலேருந்து அதாவது கீழே இருந்து ஆரம்பிச்சு ஃபுல்லாக உடைய பாடி ஃபுல்லாக வந்துட்டு பொட்டு வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த அந்த பன்னெண்டு நாள் ஃபுல்லாக ரொம்ப சுத்தமாக இருக்கணும் எந்த விதமான டீட்டும் இருக்கக்கூடாது வீட்டில் அசைவம் சாப்பிடக்கூடாது சமைக்கக்கூடாது ஒரு மண்டலம் நம்ம வந்துட்டு இந்த பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும் காலைல எழுந்து அவருக்கு வெறும் ஒரு சந்தனம் போட்டு வச்சுட்டு மறுபடியும் அகெய்ன் மறுநாள் காலைல எழுந்து பொட்டு சந்தனம் இந்த மாதிரி பொட்டு வழிபாடு நம்ம அனுமனுக்கு சீவனுடைய வாழ் வழிபாடு அதே மாதிரி தான் நம்ம இந்த இவருக்கும் வந்துட்டு அது மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்வர்ணாகாஷ்னு பைரவரை பற்றி அவருடைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப் சர்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு அழகாக க்ளியர்கிட்ட புரிய வைப்பாங்க பட் ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா நமக்கு செல்வத்துக்கு அதிபதி அப்படின்னாலும் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகுறது ஒன்று குபேரர் இன்னொன்று வந்துட்டு மகாலட்சுமி தாயார் தான் அவங்களுக்கே ஸோ அவங்களுக்கே அந்த பதவியை கொடுத்தவர் வந்துட்டு ஐஸ்வர்யேஸ்வரர் குபேரர் ஒரு தீவிர சிவன் பக்தர் சிவனை வணங்கி தான் செல்வங்கள் எல்லாமே அவர் பெற்றார் அதே மாதிரி மகாலட்சுமன் தாயாருக்கு ஐஸ்வர்ய லக்ஷ்மி அப்படின்ற ஒரு பட்டத்தையும் வந்துட்டு அழித்தவர் நம்ம ஐஸ்வர்யேஸ்வரர் தான் ஸோ அவரை விரும்பி வழிபட்டு வரவங்களுக்கு வந்துட்டு எல்லா செல்வங்களும் வந்துட்டு அவர் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஐதீகம் இருக்குது நம்மளும் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு விதமான ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை வந்துட்டு கொடுப்பாரு அப்படின்ட்டு வந்துட்டு எந்த விதமான சந்தேகம் நமக்கு வேண்டாம் முழு மனத்தோடு வந்துட்டு நீங்கள் அவருக்கு பூஜை செய்யுங்க கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் ஸோ எனக்கு பிடித்த சிவபெருமான் தங்க நகைகளை அணிந்து ஸ்வர்ண ஆகாஷ்ன பைரவராகவும் நமக்கு ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு ஐஸ்வர் ஈஸ்வரராகவும் அழகாக நல்லா கம்பீரமாக நின்றுட்டுருக்காரு அவருக்கு நான் வந்துட்டு நம்ம பூஜை ரூமில் அழகாக கீழே தொடச்சிட்டு கோலம் போட்டுட்டு ஒரு மனை வச்சு மனைக்கு மேலே அவரை உட்கார வச்சு அவருக்கு வந்துட்டு மல்லிகைப்பூ வில்வே இலை கிடச்சா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட என்ன பூ இருக்கோ அதை வந்து நம்ம சாத்திக்கலாம் ஸோ நான் என்கிட்ட அன்றைக்கி சா சம்பங்கி பூ இருந்துச்சு அதுதான் வந்துட்டு நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த காயின் காயின்னு தண்ணி பிரசாதத்துக்கு பால் இதெல்லாம் நான் வச்சு வந்துட்டு பூஜை செஞ்சுருக்கேன் விளக்கி ஏற்றும் போது டிவியில் நூற்றி எட்டு நாமங்கள் சொர்ணா கஷ்டம் அதை நான் போட்டு விட்டுருக்கேன் ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க நம்ம மற்ற சுவாமிக்குலாம் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் பண்ணணும் ஆனால் கண்டிப்பாக அவருடைய படம் வேணும் நம்ம ஒரு மனசை நிறுத்தி தான் வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம் படம் இருந்தால் தான் அந்த உண்டான ஒரு வைப் வந்துட்டு நமக்கு இருக்கும் ஏன்னா ஓகே சிவன் நான் சிவன் வந்துட்டு இப்படி தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு திங்கிங் இருக்கும் இல்லையா ஸோ கண்டிப்பாக படம் வேணும் படம் வச்சு விளக்கி ஏற்றி நீங்கள் வந்து சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு அவர் கொடுப்பார் நம்பிக்கை மட்டும் வச்சுக்கோங்க மீது எந்த விதமான ஒரு டவுட்டும் வேணாம் கொடுப்பாரா இல்லையா பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி டவுட்டும் வேணாம் உங்களுக்கு பிடிக்கும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்தால் போதும் கண்டிப்பாக நீங்கள் அவரை தேடி போகவே தேவையில்ல அவரே உங்களை தேடி வந்துடுவார் இன்னும் இந்த பூஜையில் மகாலட்சுமி தாயார் அதுக்கப்புறம் குபேரர் இவங்களெல்லாம் வச்சு வழிபடும் போது ரொம்ப நல்லது ஆனால் எந்த பூஜை பண்ணாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சு மஞ்சளோ இல்லை என்ன பிள்ளை நம்ம கிட்டே இருக்காரோ அவருக்கு வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ணணும் ஸோ இது காமனாக எல்லாருமே பண்ணுறது தானுங்கன்னா நான் வந்துட்டு இதில் உங்ககிட்ட நான் சொல்லலை அதுக்கப்புறம் நூற்றி எட்டு நாமங்கள் கண்டிப்பாக நூற்றி எட்டு நாமங்கள் சொல்லணும் ஒரே ஒரு வரி தாங்க இதோடைய மந்திரம் ஓம் ஐஸ்வர் ஈஸ்வர் ஆய நமக ஆவது அது மட்டும் தான் அதுவே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா கம்பீரமாக நம்ம காதுகளில் அது வந்துட்டு கேட்கும் அந்த மாதிரி மந்திரம் வந்துட்டு சொல்லுங்கள் ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்வர்ண ஆகாஷன பைரவரே நமக ஸோ இது இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது வருது நீங்கள் வந்துட்டு அதை சொல்லி நூற்றி தடவை அவருக்கு பூஜை பண்ணி அந்த பூஜை வந்து அழகாக நிறைவேற்றிக்கோங்க இன்றைக்கி அமாவாசை நீங்கள் என்றைக்குமே ஸ்டார்ட் பண்ணலாம் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கு பிரசாத நெவேதனம் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் விளக்கு நல்லா எரியட்டும் அதுக்கப்புறம் சுவாமிக்கிட்டே கூட்டி அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்துருங்க பால் நீங்கள் குழந்தைங்க ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் தண்ணி விடு ஃபுல்லாக நல்லா தெளித்து விடுங்க இந்த காய் என்ன உங்கள் பீரோவில் வைங்க ஸோ புது வெள்ளி விளக்குல அழக நான் வந்துட்டு அவருக்கு நெய் விட்டு தீபம் போட்டிருக்கேன் முதல் முறை செய்யும்போது நெய் தீபம் போடுறது ரொம்ப நல்லது ஸோ அழகாக சாமியில் கும்பிட்டு முடிச்சாச்சு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு கண்டிப்பாக அப்படி உங்களுக்கு பிடிக்கும் மரக்களை பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ப்ளாக்லாம் நான் பார்க்கணும் சேனல் மக்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்